வணக்கம், நான் ராஜி. யூபிஎஸ்சி ரிவிஷன்ல இந்தியன் பாலிட்டியோட அடுத்த பார்ட் நம்ம பாத்திரலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பார்ட் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்பட்டது அப்படின்னா போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு கோர்ட் அப்படிங்கிற டைட்டில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ கோர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் பற்றின டீடைல்ஸ் பார்ப்போம், தென் சபார்டினேட் கோர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, மற்ற ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஓத் யார் எடுத்து கொடுப்பாங்க, இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இவங்களை எப்படி இம்பீச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறையா பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ கோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட கொஞ்சம் லிங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னமுமே வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சில கேசஸ் அல்லது சில விஷயங்கள் நியூஸ்ல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வரும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் இதுல வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வாக் ஜட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நியூஸ்ல பார்ப்போம் ஒரு சில கேசஸ் பத்தி பார்க்கும்போது. அதாவது ஒரு கோர்ட்ல, அதாவது சுப்ரீம் கோர்ட்ல வந்து கோரம் மெயின்டைன் பண்ண முடியல, எப்படி சொல்லலாம், ஒரு கேசஸ ஒரு கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு தேவையான மினிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இல்லாத பட்சத்துல வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யாரையாவது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க டெம்பரவரியா. இவங்களை தான் அட்ஹாக் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்ல வந்து இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வந்து எடுத்த உடனே எல்லாம் வந்து பண்ணிட முடியாது, ப்ரையர் கன்சென்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட வாங்கணும். அதே மாதிரி எந்த ஹைகோர்ட்ல இருந்து ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்களோ அந்த ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் கிட்டையும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா பாத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு சில சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர் ஆனவங்களையும் இந்த மாதிரி டெம்பரவரி பேசிஸில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ண முடியும் பிரசிடென்ட்டோடைய ப்ரையர் கன்சென்ட்டோட. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான குவாலிஃபைட் ஜட்ஜஸாக அந்த குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அட்ஹாக் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 127 வரும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு அது இந்த சைடு வந்து அது எதுக்கான ஆர்டிகல் அப்படின்றதையும் வந்து மேட்ச்ல ஃபாலோ ஆகிங்களா, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி எங்கேயுமே கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷனுக்கு விடப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 பேஸ் பண்ணி தான் ஒரு சில விஷயங்களை வந்து அத்தோரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஹைகோர்ட், அதாவது இருக்க சில ஹைகோர்ட்ஸை வந்து மர்ஜ் பண்றது அல்லது தனியா ஒரு ஹைகோர்ட்டை வந்து பிக்ஸ் பண்றது, யூனியன் டெரிட்டரிக்கு எந்த யூனியன் டெரிட்டரியோட ஹைகோர்ட் எந்த ஸ்டேட்ல வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ 2019 ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஆரம்பிக்கப்பட்ட ஹைகோர்ட் அப்படிங்கிறது தெலங்கானாவுடைய ஹைகோர்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் பத்தி நீங்க பாக்குறது, அண்ட் அதுக்கப்புறம் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ இப்போ சபார்டினேட் கோர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கும் போது ஒரு சிலருடைய ரோல் வந்து நீங்க கொஞ்சம் அதிகமா பாத்துக்கோங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னருடைய ரோல் இருக்கும், அந்த ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ரோல் வரும், சர்வீஸ் கமிஷனோடையது வந்து ஸ்டேட் சர்வீஸ் கமிஷனோடைய ரோல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாய பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் யூனிட், ரொம்ப சீக்கிரமா வந்து ஒரு கேஸ் பெட்டி கேசஸ் வந்து சால்வ் பண்ணணும் அண்ட் செலவு கம்மியா வந்து அவங்களுக்கு அந்த கேசஸ் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக அப்ப இந்த விஷயங்கள்ல இந்த யூனிட்ஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து இருப்பாங்க, ஸோ என்ன கிரைட்டீரியால இருக்கவங்களை இதுல வந்து மெம்பர்ஸா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் இதை பார்க்கும்போது சைட் பை சைட் வேறு சில டாபிக்ஸ் அண்ட் வேறு சில பொசிஷன்ஸ் கமிஷன்ஸ் பத்தியும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னமுமே கொஞ்சம் ஈஸியா நீங்க வந்து கவர் பண்ணிட முடியும். அதாவது லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், தென் கம்ப்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல், அதே மாதிரி கமிஷன்ஸ்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷனுடைய ஒர்க் என்ன, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, இதில் யாரெல்லாம் இருப்பாங்க, ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன், சென்ட்ரல் சர்வீஸ் கமிஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் பார்க்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருந்து டிஃபெக்ஷன்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை தொட்டு நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ ஒரு கண்டினியூட்டியோட நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க.
அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். சோ யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா மூணு டாபிக் கீழே வந்து நம்ம பார்க்கற மாதிரி இருக்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, பினான்சியல் ரிலேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படிங்கறதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க பாத்துருங்க. அடுத்த முக்கியமான டாபிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கூட அதிகமா லிங்க் ஆகிற டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இ கவர்னன்ஸ். சோ இப்ப இ கவர்னன்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்கீம்ஸ் என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது கடந்த 1 to 1.5 வருஷத்துக்குள்ள அதிகமா நியூஸ்ல வந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் வந்து நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இந்த இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் உள்ள நம்ம போகும்போதே ஒரு சில கமிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, எல் எம் சிங்வி கமிட்டி, இந்த மாதிரி சில கமிட்டிஸ் கிராஸ் பண்ணுவோம். அப்ப இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, அதுல முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இன்னும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ப்ரீவியஸா இருந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எதையாவது இவங்க வந்து அதிகமா சப்போர்ட் பண்ணிருக்காங்களா அல்லது கான்ட்ரவர்ஷியலா ஏதாவது சொல்லிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது அகெயின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அடுத்தது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சோ 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 9 வந்து இன்க்ளூட் பண்ணது இதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால அதுக்கும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாலிட்டியை கவர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பாலிட்டி அப்படிங்கிறது படிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும், வேற ஸ்பெஷல்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் அது வந்து பயங்கரமாக வந்து குழப்பிற மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் நம்ம கான்செப்ட்ஸில் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். இதோடைய கண்டினியூவேஷனை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் ஹிந்த்.